ஒரு ஊரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, இந்த மூன்றும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் அந்த மூணு பேரும் கடலுக்கு குளிக்க போனாங்க. அப்போது சொல்ல சொல்ல கேட்காம அந்த உருளைக்கிழங்கு கடலுக்குள்ளே ரொம்ப தூரம் உருண்டு போனதுனால மூழ்கி இறந்து போச்சு. அதை கண்ட தக்காளியும் வெங்காயமும் பீச்சில் புரண்டு புரண்டு அழுதாங்க. சோகம் தாங்காமல் இருவரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. போகிற வழியில் வேகமாக வந்த ஒரு தண்ணி லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி தக்காளி நசுங்கி செத்து போச்சு. அதை பார்த்து வெக்ஸான வெங்காயம் கதறி கதறி அழுதது. தனியாகி போன வெங்காயம் அழுதுகிட்டே கடவுள்கிட்ட போய், உருளைக்கிழங்கு செத்தப்போ நானும் தக்காளியும் அழுதோம், இப்போ தக்காளி செத்தப்போ நான் மட்டும் அழுதேன், ஆனால் நாளைக்கு நான் செத்தேன்னா எனக்குன்னு அழ யார் இருக்கா அப்படின்னு கேட்டு ஊன்னு அழுதுச்சா வெங்காயம். வெங்காயம் அழுவுறதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத கடவுள், சரி இனிமே நீ சாவும் போது யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அழுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வரம் கொடுத்துட்டு அதை சமாதானப்படுத்தினாராம் கடவுள். ஸோ இனிமேல் யாராச்சும் வெங்காயம் நறுக்கும்போது ஏன் கண்ணில் தண்ணி வருதுன்னு கேட்டால், திரு திருன்னு முழிக்காமல் சோகமான இந்த திக் ஃப்ரெண்ட்ஸ் கதையை தெரியப்படுத்துங்க. மேலும் சிறிது காலங்களுக்கு பிறகு மக்கள் சுடுதண்ணியில் வெங்காயத்தை போட்டு அழாமல் தப்பித்து வந்தனர். இதை பார்த்து வெங்காயத்துக்கு கோபம் வந்தது. கடவுளிடம் சென்று முறையிட்டது. கடவுள் கோபம் கொண்டு மக்களுக்கு சாபமிட்டார், இனிமேல் வெங்காயம் வாங்கும்போது மக்கள் கண்ணீர் விடுவார்கள் என்று.